ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போகிறோம் நம்ம வீட்டில் என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட்டு கொண்டு வர முடியாது ஆனால் படி ஆசட்டஸ் அப்படியே செய்யுங்க நீங்களும் ரொம்பவே பர்ஃபெக்டான கல்யாண கேசரி செய்ய முடியும் வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நீ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி எழும்பி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்திருக்கு உலர் திராட்சையும் நல்லா குண்டு குண்டாக எழும்பி வந்திருக்கு இப்போது அந்த எண்ணெயை வடிச்சிட்டு இந்த நட்ஸை மட்டும் அப்படியே வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுவோம் இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது அதே எண்ணெயில் ஒரு அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வறுத்தரவை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ரவையோட கலர் மாறக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த ரவை நல்லா வறுபட்டு நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா உதிரி உதிராக வரும் அந்த அளவுக்கு இதை கலந்துக்கோங்க பாருங்க ரவை சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கி இருந்து ரெண்டரை கப் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதிக்கிற தண்ணியை அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேர்க்கறதுனால கேசரி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் கொஞ்சம் கூட கட்டி விழாது அதே சமயம் சீக்கிரமாக நமக்கு வெந்தும் வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி விழவே இல்லை இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ரவை தண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ரவை நல்லா வெந்து நமக்கு திக்காகி வரணும் பாருங்கள் ரவை நமக்கு ஓரளவுக்கு வெந்து பாதி அளவுக்கு கெட்டியாயிடுச்சு இன்னமுமே இது நல்லா வேகணும் இந்த ஸ்டேஜில் இது கூட கால் கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நமக்கு ரவை நல்லா வெந்து வரும் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே கேசரி நமக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்குது பாருங்கள் பாருங்கள் ரவை நமக்கு நல்லா வெந்து திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவம் நமக்கு கரெக்டாக இருக்கும் கடாயில் ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் கேசரி நல்லா வெந்து எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா திக்காகவும் வந்திருக்கு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே அப்படியே கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி திராட்சை கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது திரும்பவும் ஒரு தடவை இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் கேசரி ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து விடும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து விழுதுன்னு இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதை நம்ம சுட சுட பரிமாறலாம் கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலையே கல்யாண வீட்டு கேசரியை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம் நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மெத்தடில் இந்த கேசரியை செஞ்சு பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ